வணக்கம் மக்களே, ஒரு புது படம் வந்திருக்கு. நம்ம இயக்குனர் ஹரி அவர்கள் இயக்கத்தில் புரட்சி தளபதி விஷால், பெரியாமவனி சங்கர், சமுத்திரகனி நடிப்பில் வந்திருக்கிற படம் தான் ரத்னம். ஸோ டேரக்டர் ஹரி அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த படத்துக்காண்டி அவர் புதுவிதமான விஷயங்கள் கையாண்டிருக்காரு. அதாவது சிங்கிள் ஷாட்ஸ், ரெகுலர் டெம்ப்ளேட்டான அந்த எடிட்டிங் பேட்டர்ன்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் எப்படி கையாண்டிருக்காருங்க பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஆர்வமும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஹரி அவர்கள் படம்னாலே வந்துட்டு ரெண்டு விதமும் பிரிக்கலாம், வேல், கோவில், சிங்கவன், சாமி, அருள் போன்ற படங்கள் எடுத்த டமால்ங்கிற படம். ஸோ டுமையில்ங்கிற படம் சொல்ல போனால் சேவல், சிங்கம் 3, சாமி ஸ்கொயர், யானை போன்ற படங்கள் டுமில் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்கிற பட்சத்தில் இந்த ரத்னம் டமாலா இருந்துச்சா டுமிலா இருந்துச்சாங்கிறது நம்ம ரிவியூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் தட், ஸோ பிஃபோர் வி கெட் இன்டு தி ரிவ்யூ, நம்ம சேனலுக்கு முதல் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம், லெட்ஸ் கோ. ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? ஸோ ரத்னம் படத்தோட கதை எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடுக்கும் ஆந்திராக்கும் நடுவில் ஒரு வேலூர் மாவட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் வந்துட்டு நம்ம சமுத்திரக்கணி எம்எல்ஏவாக இருக்காரு. ஸோ அவருக்கு ரைட் ஹேண்ட் மேனாக விஷாலும் இருக்காரு. ஸோ உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஊருக்குள்ளே லெஜிட்டிமேட், அதாவது நல்ல விஷயத்துக்காக ரெவடிசம் பண்ணுற கும்பல். அட் த சேம் டைம் விஷாலுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப்டான சைல்டுஹுட்டும் இருக்குது, அதுக்காக அவர் ரொம்ப குடிக்கிறார். ஸோ குடிக்கிறாங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு எதர்ச்சியாக வந்துட்டு பிரியா பவனி சங்கரை மீட் பண்ணுறது. மீட் பண்ண பிறகு அவங்க மேலே அதீத அன்பு சம்மந்தமே இல்லாமல் வருது. அட் த சேம் டைம் பிரியா பவனி சங்கர் அவர்களும் சுற்று போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, அமையல அவங்கள கொலை பண்ணோன்னு ஒரு கும்பலே சுற்றிக்கிட்டு. ஏன் அவங்களை கொல்லணும், ஏன் விஷால உங்களை பார்த்து ஒரு அதீத அன்பு செலுத்தணும், அவரோட சைல்ட்ஹுட் பாஸ்டா என்ன, அதான் இந்த படத்தோட மெயின் கதையா தான் சொல்லிவிட்டாமா. தமிழ்நாட்டில இருந்து திருப்பதி ஆந்திராக்கு பிரிச்சு கொடுத்தப்போ பார்டர் தாண்டி வர எந்த பஸ்ஸும் திரும்பி போக முடியாது. இயக்குனர் ஹரி அவர்கள்னாலே சில டெம்ப்ளேட் இருக்கும். என்னதுன்னா, அவர் படத்தில் வந்து ஹீரோ செம்ம மாசாக இருப்பார், ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ரிசர்வ்ட். அட் த சேம் டைம் சுடிதார் தாவணி போட்டுக்கிட்டு பின்னாடி கொண்டை கட்டிக்கிட்டு ஹீரோயினாக இருக்கும். அட் த சேம் டைம் டாடா சுமோ பறக்கும், ஃபோன் சீஸ் தெரிக்கும். அட் த சேம் டைம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கா கிட்ட எஸ் இருக்குது, ஆனால் இந்த விஷயங்கள் வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. சொல்லும் போது நம்ம பாசிட்டிவ்குள்ளே போகலாம். ஸோ பாசிட்டிவ் சொல்ல போனால், நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க் ஆண்டனி கூட நான் அவருக்கு ஒரு பிரச்சனை முன்னெடுத்து வச்சேன், அவர் ரொம்ப சுமாராக கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இந்த படத்துக்கு நெகட்டிவாகவும் மாறி இருக்குது. ஏன்னா முந்தைய படங்களை பார்த்த டேஜாவு ஃபீல் இந்த படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நெகட்டிவ் சொல்ல போனால், விஷால் அவர்கள் வந்துட்டு சில இமோஷனல் காட்சிகளும் கொஞ்சம் தடுமாறி இருக்கார் ஒரு க்ளோஸ் அப் சீனில். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப வந்துட்டு டயர்டாக தெரிஞ்சார் பார்க்குறதுக்கு, லைக் சில காட்சிகளை பார்க்குறப்ப ரொம்ப டயர்டாக இருந்தது, கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறப்போ. அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்ன தான், அந்த படத்தில் வந்துட்டு கதையோட்டம் வந்துட்டு எதை நோக்கி போகுது, அமே லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லாவே முடிச்சது கூட சொல்லலாம், கம்பேரிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் எதை நோக்கி போகுது, சரிப்பா அவன் சரி, அதுக்கப்புறம் என்னன்னு மேபி அவுடேட்டடாக இருக்கும்னு தோணுது. அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன பார்க்கணும்னா, சண்டைக்கு நடுவில் தான் கதையை ஓடுது. ஏன்னா அந்த படத்தில் சண்டை காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது, ஒன்றா ரெண்டா சரி ஒரு கட்டம் வந்து மூச்சு தன தன சண்டை காட்சிகள் எடுக்க வச்சுட்டாங்க. இந்த படத்தோட ரன் டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 hours and 50 minutes. ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு வரைக்கும் சண்டை காட்சிகள் ஓடி இருக்கும் போல, ஐ மீன் மிக பற்றி சொல்லலை, ஆனால் இருந்தாலும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ட்ராகியாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். ஸோ அடுத்த
நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட பாடல்கள் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இதுவும் என்ன சொல்கிறேன்னா, ஹரி அவர்கள் பாடினாலே பாடல்கள் எப்போதுமே ரொம்ப துள்ளலாம், கொஞ்சம் மாசாகவே இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் ரெண்டு மூணு பாட்டு கேட்குறமே இருந்துச்சு, பட் ஓவரால் இந்த படத்தோட பாடல்கள் ஐ மீன் ஹரி டிஎஸ்பி கோம்போவில் வந்த ஆல்பம் இது ரொம்ப சுமாரான ஆல்பம் கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்த நெகட்டிவ் என்னதுன்னா, ஹரி அவர்கள் படத்தில் வில்லன்கள் எப்போதுமே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் வேல் படமாக இருக்கட்டும், கலாபவன் மணி சார் வந்துட்டு பின்னிருப்பார், சிங்கம் படத்தில் பிரகாஷ் ராஜ் திருச்சி விட்டுருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வில்லன் ரொம்ப மங்குனி வில்லனாக இருந்தாலும் வில்லனும் வந்துட்டு ஈடுபடலை. சரி, நான் ஹரி படத்துக்கு நான் இவ்வளோ நெகட்டிவாக பேசுனது இல்லை, ஆனால் அதை பேச வச்சுட்டாங்க. இந்த படம் அப்படி தான் இருந்துச்சு. ஹரி விஷால் கொம்போல வந்ததுலேயே ரொம்ப சுமாரான ஒரு கொம்போன்னு இதுதான். ஏன் சொல்ல போனால், அவர் முந்தைய கொம்பு படமான தாமிரபாணி மற்ற பூஜையில் வந்துட்டு இமோஷனல் கண்டென்ட் பக்காவாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இமோஷனல் கண்டென்ட் சுத்தமாக எடுபடலை. இமோஷனல் சீன்ஸ் இருக்கே பாரு, இருந்தாலும் அது ரொம்பவா உங்களை மனசு உருக்கடிக்கலை. ஏன்னா நீங்கள் தாமிரபாணி படத்தோட கிளைமேக்ஸ் பாருங்கள், அது அப்படியே உங்களை வந்து சீட்டை அப்படி எஜ்ஜில் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் எல்லாம் ஃபீல் பண்ண முடியல, ஏன்னா இமோஷன்ஸ் காட்சிக்கு எல்லாமே ரொம்ப லேட்டாக வரதுனால, ஏன்னா இன்பிட்வீன் சண்டை காட்சிகள் அதிகமாக இருந்ததுனால இதெல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியல, சத்தியமாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி வாஸ் பெட்டர், செகண்ட் ஆஃப் வாஸ் கம்பேரிட்டிவ் வாஸ் டூ பேட். இல்லை சித்தூர் இல்லை ஆந்திரால அதுக்கப்புறம் வேற என்ன நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, அந்த படத்தில் ஃபுல்லாக சரக்கு 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 சரக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னதான் மது படக்கு உடல் இனத்துக்கு கேடுன்னு சொன்னாலும் அந்த வார்த்தை சும்மா படத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட ஃபேமிலி என்டர்டெயின் சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த குழந்தைங்க பார்க்குறப்ப என்னப்பா சரக்கு சரக்கு, என் பக்கத்துலேருந்து ஒரு பையனை கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு. அட் த சேம் டைம் படத்தில் ஃபுல்லாக ரத்த கடவையாக இருக்குது. இது ஃபேமிலி என்டர்டெயின் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, இது டெஃபினட்டாக ஏ கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரத்தம் விட்டு குத்து படம் ஃபுல்லாக சண்டையாக தான் ஓடிட்டு இருக்குங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு தலை விட்டு சீன் ஒவ்வொருதோ ப்ளர் பண்ணியிருந்தாலும் தலை விட்டுற சீனும் அப்பட்டமாக தெரியுது. ஸோ இவ்வளோ வயலன்ஸ் நான் படத்துக்கு தேவையும் இல்லை, அது இந்த அம்சங்கள் நான் நெகட்டிவாகவும் பார்க்குறேன் சேம் டைம். ஸோ இவ்வளோ தான் நெகட்டிவ், இதுக்கப்புறம் மேலே பேசினா நான் மன உளைச்சல் காலையிடுவேன். ஸோ இங்கே நம்ம முடிச்சுக்கலாம் கதம். இந்த வருத்தத்திலேயே நான் ரிவ்யூ முடிச்சுக்கலாம் பார்க்குறேன். ஸோ ஆமாம், இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்ல வரல, அது உங்களோட விருப்பம். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஏன்னா ஹரி அவர்கள் படம்னாலே அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க ஹரி அவர்கள்னாலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்க வேணும், அவர் படங்கள்னாலே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவருக்கு உண்டான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஐ மீன் அதில் நானும் ஒருத்தன் கூட சொல்லுவேன், ஏன்னா அவர் படங்கள் டெம்ப்ளேட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் எனக்கு பூர்த்தி பண்ணல, அவரோட முந்தைய படங்கள் கொடுத்த தாக்கம் இந்த படத்தில் கொடுக்காது, எனக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு போர் அடிச்சுனா அந்த படம் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ எங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் அவர் சோஷியல் மீடியா பேஜஸ். வேற கதைகள் பேரில் ஆனால் அந்த படத்தில் எதை வந்தாலும் மன்னிப்பேன். ஆனால் விஷாலுக்கு அப்பாவாக சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் பாருங்க, அது பார்த்தோன்னே தான் அதை சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இத்துடன் விடைபெறுகிறேன், நான் உங்கள் கசமுச காதலன், அண்ட் சி யூ இன் நெக்ஸ்ட் ரிவ்யூ. டேக் கேர், பாய் பாய், ஸ்வாகத், நமஸ்கார். ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா?